சாக்லேட் ப்ரௌனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சாக்லேட் ப்ரௌனி குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகையான கேக் தாங்க இது. இதுக்கான பொருள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணாலும் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதனுடைய செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டரையும் சாக்லேட் சிப்ஸையும் போட்டு அதை நம்ம டபுள் பாயிலிங் முறையிலையோ அல்லது அவனில் 30 seconds ஆர் 40 seconds வச்சு நம்ம அதை மெல்ட் பண்ணிக்குவோம். மெல்ட் ஆனதும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி வந்திருக்கும். அதை கொஞ்சம் சூடு ஆற விட்டுடுவோம். அந்த ஆறத்துக்குள்ளாட்டியும் மற்ற ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஒரு ட்ரே, அதாவது பேக்கிங் ட்ரே, அதை எடுத்து அதில் பட்டர் தடவியோ இல்லை பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே தடவியோ நம்ம அதை ரெடியாக வச்சுக்குவோம். அவனையும் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பொடிச்ச சீனி அது ரெடியாக இருக்குது, அதை எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு சல்லடையில் மைதா மாவு, இன்ஸ்டன்ட் காஃபி தூள், கொக்கோ பவுட்ரு, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா சலிச்சுக்குவோம். இந்த சலிக்கிறதுனால கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற இந்த சின்ன சின்ன கட்டிகள்லாம் உடஞ்சி அது ஈவனாக எல்லாம் கலந்துருக்கும். நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். கேக்கில் பொதுவாக இந்த மாதிரி சலிச்சிக்கிறது ரொம்ப நல்லது, அதுவும் ஒரு சாஃப்ட்டுக்கு வலி கொடுக்கும் அது. இப்போது நம்ம அந்த ஆறின மிக்சரில் முட்டை ப்ளஸ் அண்டு பொடிச்ச சீனி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நல்லா வந்து ஹேண்ட் பிளெண்டரலே, அதாவது நம்ம அந்த விஸ்காலே யூஸ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக் பிளெண்டர் தேவையில்லை. அது நல்லா கலந்ததும் நம்ம சலிச்சு வச்சுருக்க அந்த மாவையும் கொட்டி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பிளெண்டர் தேவையில்லை. இப்போ இந்த கன்சன்ட்ரேஷனுக்கு இது இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும், நல்லா அதை அடிச்சுட்டு வச்சுக்கணும். இதில் நான் வந்து வெனிலா எசன்ஸ் போடலை, விரும்பினவங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அந்த ட்ரேயில் ஊற்றி அதை நல்லா சமப்படுத்தி நல்லா இந்த மாதிரி தட்டுனோன்னா அந்த பப்புல்லாம் உடஞ்சி நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ இதை 180 degrees ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். 30 minutes வச்சா போதும். சில அவனுக்கு ஏற்ற மாதிரி டைம்ஸ் மாறும், 40 minutes கூட மாறலாம். 30 minutes இனிமேல் நம்ம செக் பண்ணிக்கோங்க, டூத் பீக்கால் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ப்ரௌனி ரெடிங்க. இப்போ நீங்கள் விரும்பினவங்க இதில் மேலே வந்து வால்நட்டு வந்து போடலாம். வால்நட் தான் ப்ரௌனிக்கு போடுவாங்க. ஸோ வால்நட்டை மேலே தூவி போடலாம் கட் பண்ணி, இல்லை பாதாம் தூவி போட்டோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிறது பிளைனு, இப்போ இது வால்நட் போட்டால் இந்த மாதிரி லுக் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது மேலே வந்து ஒரு ஈஸியான ஒரு ஐசிங் செஞ்சும் இதை நம்ம டெக்கரேட்டிவாகவும் கொடுக்கலாம். அதை வந்து பின்னாடி இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். Thanks for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.